வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன் நாம் இந்த வீடியோவில் மிக அதிகமான இரும்பு சத்து பிறந்த சத்து ரொம்ப குறைவான அளவு கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு உள்ள சுவையான ஆட்டு இரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் விட்டமின் பியும் அதிகமாக இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டா உடல் எடையும் பருமனும் ரொம்ப சீக்கிரமாகவே குறையும் இது எப்படி இருக்கும் அப்படி ஏதாவது ஸ்மெல் வருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் இதில் எந்த ஸ்மெல்லுமே வராது இதை கழுவி சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை சமைச்சி முடித்ததும் சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சமைக்கிறதும் ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சிடலாம் கிட்டத்தட்ட ஆட்ட ஈரல் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி கழுவி சமைக்கிறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஆட்டு ரத்தம் நல்லா திக்காக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஆட்டு ரத்தம் மஞ்சத்தூள் போட்டு லேசாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு லேசாக பனஞ்சு கழுவிக்கோங்க அதிகமாக பிணைஞ்சால் ரொம்ப தூளாகிடும் ஒரு அளவுக்கு பெரிய பீஸாக இருக்கட்டும் இதை ஒரு வடித்தட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு ரத்தத்தை போட்டு கலறி விடுங்க இது அஞ்சு நிமிஷத்தில் கலர் மாறி டார்க் கலரில் அதாவது ஈரல் கலரில் ஆட்டு ஈரல் சமைச்சா எந்த கலரில் இருக்குமோ அதே கலருக்கு வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ரொம்ப கிளறினாலும் ரொம்ப தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் அங்கே சூப்பராக சுட சுட ஆட்டு ரத்த பொரியல் தரா தயாராயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க